ஹை கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ மூணு நாளாக வீடியோஸே போடலை. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட்டோட தான் வந்திருக்கேன். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் அவங்களாவே ஒரு ஸ்டேட்டஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதை மாதிரி உங்களோட மொபைலையும் வாட்ஸ்அப் வந்து இந்த ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணியிருந்தா அந்த நாலு ஸ்டேட்டஸ் என்னென்ன அப்படின்றது இந்த வீடியோ நான் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் யூசர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு டெலிகிராம் அப்புறம் சிக்னல் இது மாதிரி ஆப்ஸ்க்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் தரப்பில் வந்து இதுவுமே அந்த இதை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு நாலு ஸ்டேட்டஸை வந்து வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தாங்க. ஸோ அது பார்த்துருப்பீங்க, பட் என்னென்னு தெரிஞ்சிருக்காது. வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஸ்டேட்டஸில் என்ன கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா, வி ஆர் கமிட்டட் டு யுவர் ப்ரைவேசி அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா, உங்களோட யூசர்ஸாவோட ப்ரைவேசி வந்து இன்னுமே செக்யூராக தான் நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் போட்ட ரெண்டாவது ஸ்டேட்டஸில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ண பர்சனல் சேட் ஆகட்டும், இல்லை பர்சனல் கன்வர்சேஷன்ஸ் வீடியோஸ் ஆடியோஸ் எல்லாமே நீங்கள் சென்ட் பண்ணிட்டுருக்கீங்களே, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பார்க்கல. ஸோ ரீடும் பண்ண முடியாது, லிசனும் பண்ண முடியாது, எல்லாமே பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் தான் இருக்குது. ஸோ பர்சனலாக ஒவ்வொரு யூசரோட மெசேஜஸ் வீடியோஸ் ஆடியோஸ் என்னென்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படிலாம் பார்த்தீங்கன்னா தனியாக அதுக்காக ஆள்லாம் வைக்க முடியாது இல்லையா. ஸோ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா எண்ட் டு என்கிரிப்டடாக தான் இருக்குது அப்படின்றது வாட்ஸ்அப் தரப்பு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் போட்ட மூணாவது ஸ்டேட்டஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் வந்து நீங்கள் வந்து யார் யாருக்குள்ளே ஷேர் பண்ணுறீங்க, லொக்கேஷன் நான் இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ளே லொக்கேஷன் ஷேர் பண்ணுவீங்களே, ஸோ அதை வந்து அவங்க வந்து வியூ பண்ணுறது இல்லை அப்படின்றத அவங்க தரப்பு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க போட்ட லாஸ்ட் ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஷேர் பண்ண மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பொதுவாக நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணும்போது, ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அலோ கேட்கும். உங்களோட மொபைலில் இருக்கிற காண்டாக்ட்ஸில் யார் யாரெல்லாம் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக அந்த பர்மிஷன்ஸ் கேட்கும். பட் இது நிறைய பேர் ரெகனைஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் ஆல்ரெடி நம்மளோட காண்டாக்ட் எல்லாமே ஃபேஸ்புக்கிட்டே இருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து ஃபேஸ்புக்கு ஷேர் பண்ண மாட்டாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நாலு ஸ்டேட்டஸ் எதுக்கு வாட்ஸ்அப்லேயே போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட ட்விட்டர் பேஜில் நிறைய பேர் போட்டிருந்தாங்க, பட் அவங்க நிறைய ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ இதனால் இண்டிவிஜுவல் யூசர்கிட்ட சென்ட் பண்ணால் ஸோ அவங்களால ரீட் பண்ணி கண்டிப்பாக வாட்ஸ்அப் கண்டிப்பாக கண்டினியூஸாக யூஸ் பண்ணுவாங்க அப்படிக்காக தான் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து அவங்களோட வாட்ஸ்அப் யூசர்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்களா இல்லையா, இல்லை வாட்ஸ்அப்பை விட்டுட்டு வேறு எதுவும் ஆப்புக்கு மூவ் ஆகிட்டீங்களா அப்படின்னு தான் மறக்காத கமெண்ட்டை சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோவில் வாட்ஸ்அப்பில் அவங்க வாட்ஸ்அப்பில் இண்டிவிஜுவலாக அவங்களே போட்ட ஒரு நாலு ஸ்டேட்டஸை பற்றி பார்த்தோம், அதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க, அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணால் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ பை நெக்ஸ்ட் வீடியோ. சீஸ் கைஸ்.